السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் இந்த உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம். அதனை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எது ஒன்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டுமே என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் ஏன் மனிதனுக்கு மிக முக்கியமானது, ஏன் மனிதனுக்கு மிக அவசியமானது? ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கின்றது. அவன் காலை எழுந்தது முதல் இரவு படுக்க செல்லும் வரை எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அவன் நடந்து கொள்ள வேண்டும், அது கழிவறையில் பேணக்கூடிய ஒழுக்கமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மனிதனிடத்திலே பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும், அல்லது அவன் செய்யக்கூடிய வியாபாரத்திலே அவன் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறையாக இருக்கட்டும் என்று எல்லா விஷயங்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொன்றாக என்ன செய்கின்றது, நமக்கு எடுத்து தருகின்றது. அப்படி எடுத்து தரக்கூடிய விஷயத்திலே மிக பெரும் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்பட வேண்டியது என்னது, அண்டை வீட்டார். அப்படிப்பட்ட அண்டை வீட்டாரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், லா யுஃமினு வல்லாஹி, லா யுஃமினு வல்லாஹி, லா யுஃமினு வல்லாஹி, நிச்சயமாக அவன் முஃமின் கிடையாது, முஃமினே கிடையாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு மூன்று முறை என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அதில் அதனை தொடர்ந்து சஹாபாக்கள் கேட்டினால், கால உமரை உமையா ரசூலுல்லா, யார் ரசூலுல்லா, முஃமினே கிடையாது என்று அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றீர்களே யார் என்பதாக கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யார் அண்டை வீட்டாருடைய நாச வேலைகள் இருந்து எவன் தவிர்ந்திருக்கவில்லையோ, அண்டை வீட்டாரை யார் துன்புறுத்திக் கொண்டே இருக்கின்றானோ அவன் முஃமீன் கிடையாது என்பதாக, யார் அண்டை வீட்டாருக்கு நாச வேலைகளை செய்கின்றானோ அவன் முஃமீன் கிடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், இதைவிட ஒரு கண்ணியமான மார்க்கம், இதைவிட ஒரு உயர்ந்த ஒரு மார்க்கம் எங்குமே கிடைக்காது, எங்குமே இருக்காது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு மதமும், எந்த ஒரு அது எந்த உலகத்திலே மக்கள் பின்பற்றக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மார்க்கத்திலும் எந்த ஒரு மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் யாராலும் சொல்லி வைக்க முடியாது. அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த அண்டை வீட்டாரை பற்றி மிகவும் கண்ணியமாக பேசுகின்றது. தான் மட்டும் என்ன செய்யக்கூடாது, நல்ல உணவை உண்ணக்கூடாது, அருகில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் பசித்திருந்தான் என்று சொன்னால் அவனுக்கும் கொடுத்து உணவு உண்ண வேண்டும் என்பதாக, இந்த அளவிற்கு அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கண்ணியத்தை பேணுதலை என்ன செய்கின்றது, கற்றுத்தருகின்றது. எனவே அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே நாமும் கண்ணியமாக இருந்து பேணுதலாக இருந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே நம் அனைவர்களையும் சொர்க்கம் சொல்லக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.